உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெய்ஷேயோடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். ரொம்பவே சூப்பராக போகா ரோல் வந்து பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அண்டு அவங்க வந்துட்டு வெஜ் மக்கன் வாலா கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ வெஜ் மக்கன் வாலா பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்ஜின்னு சொல்லுவாங்க, சப்ஜி மக்கன் வாலா சொல்லுவாங்க, வெஜ் மக்கன் வாலா சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸு நீங்கள் வந்து என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸு, க்ரீன் பீஸு, அப்புறம் காலிஃப்ளவர், பேபிகார்ன், இது காய்கறி, டொமேட்டோ, ஆனியன், கேஷ்யூ நட் வந்துட்டு பாயில் பண்ணது கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் இருக்கு இல்லையா, பட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், ஜீரா, சாய் ஜீரா இருந்தால் சாய் ஜீரா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு க்யூமின் சீட்ஸ், ரெகுலர் ஜீரகமே யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் ஹோல்கர மசாலா பவுடர், ட்ரை பினுகுரிக்கு இருக்கு இல்லையா, கஷூரி மேத்தி அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமு, தனி மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், லிட்டில் பிட் சுகர், இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒரே சைஸாக கட் பண்ணிங்கன்னா ஈவனாக குக் ஆகும். ஓகே, ரொம்ப ஃபைன் ஷேப் பண்ணாமல் சின்ன சின்னதாக கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்கன்னா சரியா இருக்கும். காய் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அந்த இந்த பேஸ்ட்டு வந்துட்டு அரைச்சிக்கலாம். பாயில்டு டொமேட்டோ, ஆனியன் அண்டு கேஷ்யூ நட் வந்துட்டு போட்டு அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். அப்படியே ரெடி பண்ணி இன்ஸ்டன்ட்டாக ரெடி பண்ணி. ஓகே, ரைட். இந்த மாதிரி வந்துட்டு திக் பேஸ்ட்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த டொமேட்டோ பியூரிலே வந்துட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். ரைட், இப்போ வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு சமைக்கலாமா? இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு சூடியறதுக்கப்புறம் சமைக்கலாம். ஜெயஸ்ரீ, நீங்கள் நிறைய நார்த் இண்டியன் டிஷ் பண்ணியிருக்கீங்களா? ஓரளவு ட்ரை பண்ணியிருக்கேன். எதனால் என்ன இந்த மக்கன் வாலா பண்ண சொன்னீங்க? வெஜ் மக்கன் இல்லை, நான் ஒரு தரம் ஹோட்டலில் சாப்பிட்டேன், அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட். அது ஆமாம். இப்போ வந்துட்டு பட்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பினுகுரி இருக்கு இல்லையா, அதுவும் ஜீரகமும் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். ஓ, ஓகே. ஜீரகத்தை அப்படி க்ரஷ் பண்ணி போட்டுடணுமா? லைட்டாக கொஞ்சம் க்ரஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். சன்ட்ரை பண்ண பினுகுரிக்குன்னா நல்ல அரோமா உங்களுக்கு நல்லா இருக்கும். எனி நார்த் இந்தியன் பார்த்தீங்கன்னா சாய்கீரா யூஸ் பண்ணுவாங்க. அண்டு பினுகுரிக் லீவ்ஸ் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ஸ். மசாலாவில் கண்டிப்பாக கசூரி மெத்தி இல்லாமல் அவங்களோட டெம்பரிங் மேக்ஸிமம் இருக்காது. அதே மாதிரி மசாலா பவுடர்ஸும் இது எல்லாமே இருக்கும். சில்லி பவுடர், தனியாக தனியா பவுடர் அண்டு சாட் மசாலா பவுடர், பிளாக் சால்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்சூர் பவுடர், இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களோட மசாலாவில் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஸ்டாண்ட் பை குழம்புக்கு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிறோம் அதே மாதிரி அவங்க வச்சுருந்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த மேத்தி அரோமா வரும்பொழுது இந்த காயெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஆ, க்ரீன் பீஸ், பட்டாணி போட்டிருக்கோம், ஆ, கேரட், பீன்ஸ், பேபிகார்ன், காலிஃப்ளவர். ஓகே, காயை நல்லா வதக்கிட்டு எல்லாம் இந்த பட்டர்லேயே வந்துட்டு காய் நல்லா வதங்கணும். வதங்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு அண்டு மசாலாலாம் போட்டுக்கலாம். ஓகே, சில்லி பவுடர். நம்ம காட்டு வெறும் சில்லி பவுடர் மொத்தம் தான் யூஸ் பண்ணுறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், கலர் நல்லாயிருக்கும். ஓகே, அண்டு டர்மரிக் பவுடர், ஹோல் கரம் மசாலா, லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சுகர் வந்துட்டு லைட்டாக, ஸ்வீட்னஸ் கார்டு. ஓகே,
இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்துட்டு ரா ஃப்ளேவர் வந்து டிஸப்பியர் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்துட்டு ஆட் பண்ணி ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ்ஷு தான். ஓகே, இந்த கிரேவி தான் ரெடி பண்ணுறதுக்கு சிலருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ டொமஸ்டிக் பர்பஸ்ன்னு போது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா பாயில் பண்ணி இறக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்துட்டு எல்லா இந்த சப்ஜி வந்துட்டு ரைஸு கூட ரொட்டி கூட அண்டு குல்ச்சா புல்கா நான் அந்த மாதிரி எல்லா எல்லா பிரெட் இந்தியன் பிரெட்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்று. இப்போ வந்து இந்த வாஷ் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அதை மீதி இதை இதில் ஓட்டிக்கலாம். காய் வந்து இதுலேயே வெந்துடும். இது ப்ரெஷர் பேன்ன்றதுனால நம்ம இதிலே அப்படியே மூடி வச்சுட்டோம்னா ஒரு கொதி வந்தவொடனே எடுத்துடும். ஓகே ரைட், இதில் மூடி போடலாமா? ஆ, ஒரு விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அதிலே குக் ஆகிடும். ஓகே ரைட், நிறம் மாறாமல் நம்ம எடுத்துட்டோம். அண்ட் ரைட், காய் வந்து குழையாமல் நிறம் மாறாமல் டக்குன்னு எடுத்தாச்சு. நீங்கள் கேட்ட மக்கன் வாழை ரெடி ஆயிடுச்சு. ஜெயஸ்ரீ, நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட வெஜ் மக்கன் வாழை வந்துட்டு ரெடியாக இருக்கு. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு ஸ்மெல்லே தூண்டுது சாப்பிட்றதுக்கு. தூக்குதா? கீழே இருக்குங்க, கீழே இருக்குங்க, சாப்பிட்டு பாருங்க முதல்ல. ஷா, ஆசம் ஆசம், சூப்பர் டேஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்துன்னு சொன்னீங்க, இப்போ கற்றுக்கிட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு நிச்சயமாக வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பெஸ்ட்டாக பேர் எடுங்க. தேங்க்யூ. வெஜ் மக்கன் வாலா, தேவையான பொருட்கள் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், பேபிகார்ன், தக்காளி, வெங்காயம், முந்திரி சேர்த்து வேக வைத்தது, வெண்ணெய், சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், உலர் வெந்தய தழை, ஃப்ரெஷ் க்ரீம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சர்க்கரை. செய்முறை: முதலில் கேரட், பீன்ஸ், பேபிகார்ன், காலிஃப்ளவர், கொத்தமல்லி ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். வேக வைத்த தக்காளி, வெங்காயம், முந்திரியை அரைத்து விழுதாக்கவும். வாணலியில் வெண்ணெய் சேர்த்து கரைந்ததும் உலர் வெந்தய தழை, சீரகம் சேர்த்து வதக்கி அதோடு பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், பேபிகார்ன், காலிஃப்ளவர், உப்பு சேர்த்து வதக்கவும். பின்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது, சர்க்கரை சேர்த்து வதக்கவும். பின்பு அரைத்த விழுது தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு 10 முதல் 15 நிமிடம் வேக விட்டு எடுக்கவும். இப்பொழுது வெஜ் மக்கன் வாலா தயார். ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஷோ, இந்த ரெசிபி ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா புது புது ரெசிபிஸ் நம்ம நாள்தோறும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வகையில் ஜெய்ஸ்ரீ வந்துட்டு போஹா ரோல் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காக நான் வந்தேன். சப்ஜி மக்கன் வாழை ரெண்டுமே பார்த்தீங்க இல்லையா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.